எல்லாருக்கும் வணக்கம். லவ் பண்ணி விட்டுட்டு போன பொண்ணு மேலே ரொம்பவே கோபம் வருது. அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ற வந்து அரக்கத்தனை வர அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோபம் வருது அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. நான் உங்கள் சித்து பிரவீன். வெல்கம் டு ஸ்டில் தில். ஓகே, ஒரு பொண்ணு நம்ம லவ் பண்ணுறோம், அந்த பொண்ணு நம்மளை லவ் பண்ணுது, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போயிடுது. லவ்ன்றது என்னங்க? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அன்பை பரிமாறிக்கிறது தான். அன்பை பேஸ் பண்ணது மட்டும்தான் லவ். லவ்ன்றது ஒரு சந்தோஷம். அவங்களால உங்களுக்கு சந்தோஷம், உங்களால் அவங்களுக்கு சந்தோஷம். இப்போது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ரெண்டு பேரும் பிரியக்கூடிய சுச்சுவேஷன் வருது. ஏதோ ஒரு சுச்சுவேஷன், மேபி உங்களை வந்து அந்த பொண்ணுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், உங்கள் அன்பு அவங்களுக்கு பத்தாமல் இருக்கலாம், இல்லை அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை வேறு யாரையோ மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போகிறது தான் நியாயமான ஒரு விஷயமும் அந்த பொண்ணுக்கு தோணும். இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே கோவப்படுத்தும், சரிங்களா? ஆமாவா இல்லையா? கோவம் இருக்க தான் செய்யும், யாராக இருந்தாலும், எந்த ஒரு இதாக இருந்தாலும். பட் அப்படி கோவப்படுறது உண்மையான அன்பு இல்லைங்க. அந்த பொண்ணுக்கு தேவைப்படும்போது நீங்கள் இருந்தீங்க, அந்த பொண்ணு என்னெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க, அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் அன்பு தேவையோ அதை நீங்கள் கொடுத்தீங்க. அப்போது இப்போ அந்த பொண்ணுக்கு உங்களோட பிரிவு தான் தேவைப்படுது. அப்போ உங்களோட பிரிவை கொடுக்கறது தான் நியாயம். அந்த பொண்ணை வந்துட்டு சில பேருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு ஆசிட் ஊற்றணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பையனாக தான் இருப்பான், ஆனால் அந்த பொண்ணு விட்டு போனதுக்கப்புறமேட்டு ரொம்பவே கோவம் வந்து அந்த பொண்ணை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு கோவம் வரும். ரொம்பவே வந்துட்டு ஒரு டிப்ரெஸ்டான, ஸ்ட்ரெஸ்ஸான, ரொம்ப அரக்கத்தனமான மென்டாலிட்டிக்குள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இதுக்கு வந்து சின்ன சொல்யூஷன், இதை வந்துட்டு ஒரு ரீசனாக எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுடைய மைண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்பி தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஒரு பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொருளை எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து சேதப்படுத்த மாட்டோம். அதே மாதிரி தான் அந்த பொண்ணும், நீங்கள் ரொம்ப பிடிச்சி உங்களோட சந்தோஷம்தான் அந்த பொண்ணுன்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு அவ்வளோ நாள், அத்தனை நாள், அத்தனை வருஷம், எத்தனையோ நாள் அந்த பொண்ணு கூட வந்துட்டு உங்களோட அன்பை வந்து பரிமாறியிருக்கீங்க. இப்போது அந்த பொண்ணை நீங்கள் சேதப்படுத்துனீங்கன்னா அப்போ அது உங்களோட அன்பு உங்களுடைய காதல் எல்லாமே பொய்யாயிடாதா? அது செதஞ்சு போயிட்டால் உங்களுடைய நீங்களே செதஞ்சிட மாட்டிங்களா? எல்லாமே வந்து பொய்யாயிடாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது அந்த பொண்ணுக்கு என்ன தேவை? உங்களோட பிரிவு தான் தேவை. உங்கள் பிரிவை மட்டும் கொடுத்துட்டு அந்த பொண்ணுடைய மேரேஜுக்கு நீங்கள் போங்க. போயிட்டு ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் வித்தவுட் ஹெசிடேஷன் அந்த பொண்ணை உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லிவிட்டு ரொம்ப டீசெண்டாக, ஜென்யூனாக வாங்க. இதுதான் தோற்று போன, அதாவது தோற்று போன காதலுக்கு அழகான ஒரு விஷயம். உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை பிடிச்சது செய்யுங்க. அவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் போனால் கூட அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபீட்பேக் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய கேள்விகள் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய், டேக் கேர்.